சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலம் திறக்கக்கூடிய இந்நாள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக அமைய வேண்டும் என இறைவனை போற்றி புகழ்ந்து பிரார்த்தித்தவளாக, தமிழ் திரையுலகில் நடிகராக நடித்து வரும் ராஜ்கிரண் என்பவரை நாம் அனைவரும் அறிவோம். அவர் எமது இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டாலும், எவ்வளவு வன்மத்தோடு அக்கிரமங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டாலும், அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை பிற சமுதாயத்தினருக்கும் செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இயலாமையோ கோழைத்தனமோ அல்லது உயிருக்கு பயந்தோ அல்ல. இறப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம், இறைவழியில் மரணத்தை நேசிக்கிறோம் என்ற கொள்கையினால் பொறுமை காக்க வேண்டும் என்று இறைவனின் இறுதி தூதர், இஸ்லாமிய மக்களின் மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையையும் வார்த்தைகளையும் பின்பற்றுவதனால் பொறுமையை விட சிறந்த பொக்கிஷம் இல்லை என்று பொறுமை காக்கிறோம். இந்த பொறுமையை தவறாக புரிந்து கொண்ட மற்றவர்கள் பேச ஆரம்பித்தால் அதன் விளைவு மிக மோசமாயிருக்கும். உண்மையில் மாற்று மதத்தினர் எமது இஸ்லாம் மார்க்கத்தை இந்த அளவுக்கு புரிந்துள்ளனர் என்பதனை பார்க்கையில் உண்மையில் மனதளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அல்ஹம்துலில்லா, எமது மார்க்கம் உண்மையானது உறுதியானது என்பதனை யாரும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது கிடையாது. உண்மையை வெளிக்காட்டவும் அதனை உணர வைக்கவும் அல்லாஹ்வே போதுமானவன். ஏனெனில் உள்ளங்களை கரங்களில் வைத்து இருப்பவன் அல்லாஹ் ஒருவனே. அதனை மாற்ற வல்லமை படைத்தவனும் அல்லாஹ் ஒருவனே. அதனை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று மதத்தினரை இந்த அளவுக்கு புரிந்து கொண்டால் பிறக்கும் போதே முஸ்லிம்களாக பிறந்து நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும், அது எமது தலையாய கடமையாகும். எனவே மார்க்கத்தை பின்பற்ற நாம் புரிந்துணர்வுடன் பின்பற்றுவோம், அதுவே சிறந்த வழிமுறை.